ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு வழியை மற்றும் பலரும் தேடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழியை மட்டும் தேடிக்கொண்டே இருந்தால் பெரும்பாலான நேரங்களில் அந்த பிரச்சனை தீர்ந்து போவதில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் என்கிறார் கியான் ஃபிட்ரப் என்கிற அறிஞர். ஏன் அப்படி என்றால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதை தீர்ப்பதற்கான வழிகள் பல இருக்கும். ஏனென்றால் நீங்கள் அதை தேடி பார்க்கிற பொழுதும் அல்லது சிந்தித்து பார்க்கிற பொழுது பல வழிகளில் அந்த பிரச்சனைகளை உங்களால் தீர்வு காண முடியும். ஆனால் பல பிரச்சனைகளை எப்படி நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு வழியை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதற்கு முயற்சி பண்ணி கடைசியில் தோல்வியில தான் முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வருகிற மிக முக்கியமான கருத்து. எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பல்வேறு வழிகளில் தீர்க்க முயற்சி செய்யுங்கள். பல்வேறு வழிகளில் தீர்க்க முயற்சி செய்வது எப்படி என்று கேட்டால், நீங்கள் பல சிந்தனைகளையும் புதுவிதமான யுக்திகளையும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். அப்படி புதுவிதமான யுக்தியை பயன்படுத்துகிற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் கூட தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையும். ஏனென்றால் பழைய முறை பழைய மெத்தடுங்கிற மாதிரி அதையே திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டு இருக்காம புதிதாக முயற்சி செய்யுங்கள். உங்கள் பிரச்சனைகளை புதிய வழிகளில் சென்று தீர்வை எட்ட முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் என்றுதான் உண்மை.